वेलकम बैक इधर न्यू वर्ल्ड ऑफ एजुकेशन यूट्यूब चैनल टुडे वी विल सी अबाउट प्रीवियस ईयर क्वेश्चन पेपर्स फॉर टीएनपीजी टीआरबी जूलॉजी ओके वांगा वीडियो कुल्ला पोला रेटिनाविल कूम्बु सेल्गल अडर्तियागा पोदिंदुल्ला मेल्लिय पगुदि एदु रेटिनाविल कूम्बु सेल्गल अडर्तियागा पोदिंदुल्ला मेल्लिय पगुदि एदु ऑप्शंस आर ஒளித்தட்டை கார்னியா ஃபோவியா சென்ட்ராலிஸ் ஐரிஸ் ஒளித்தட்டை கார்னியா ஃபோவியா சென்ட்ராலிஸ் ஐரிஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம் ஒளித்தட்டை ஏற்கனவே நான் வந்து இந்த ஐக்கான ஹியூமன் ஐ வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துருந்தவங்களுக்கு ஈஸியாக ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியும் ஒளித்தட்டை அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க நோ ராட்ஸும் இருக்காது அண்டு கோன்ஸ் குச்சி செல் கூம்பு செல் எதுவுமே இருக்காது அதனால் இதை வந்து பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவோம் அதை நான் வந்து டயக்ராமில் கூட காட்டுறேன் இதுதான் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஆப்டிக் நர்வ் கடைசியில் வருது பார்த்தீங்களா இதுதான் ஆப்டிக் நர்வ் இங்கே தான் என்ன இருக்காது அப்படின்னா வந்து ராட்ஸோ கோன்ஸோ குச்சி செல்லோ கூம்பு செல்லோ எதுவுமே இருக்காது இந்த பார்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து தட் இஸ் இத பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கொஸ்டின்ல நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா ரெட்டினாவில் கூம்பு செல்கள் வந்து அடர்த்தியாக காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ வந்து ஒளித்தட்டை ஆப்டிக் நர்வ் அப்படின்னா ரெண்டு ரீசனால் ஒமிட் பண்ண முடியும் என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து ஆப்டிக் நர்வில் என்ன இருக்காதுன்னா எந்த குச்சி செல்லோ கூம்பு செல்லோ எதுவுமே எடுக்காது ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது அடர்த்தியாக இருக்கும் கூம்பு செல் கோன்ஸ் வந்து வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம ஈஸியாக ஆப்டிக் நர்வை ஒமிட் பண்ணலாம் அண்டு ரெட்டினா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெட்டினாவில் உள்ள கூம்பு செல் அடர்த்தியாக வந்து இருக்கும் அப்படின்னு இங்கே டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரெட்டினா அப்படிங்கிறது இந்த ப்ளூவாக அப்படி கவர் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆப்டிக் நர்வ் அதுக்கு வெளியில் தான் வருது தவிர ரெட்டினாவுக்கு உள்ளே வரல ஆனால் கொஸ்டினில் ரெட்டினாவில் பொதிந்துள்ளன்னு கேட்டிருக்கான் ஆனால் ஆப்டிக் நர்வ் வந்து எங்கே வருதுன்னா ரெட்டினாவுக்கு வெளில அப்போ இது வந்து ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த ஆப்டிக் நர்வ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம ஒமிட் பண்ண முடியும் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் கார்னியா அப்படின்னு இருக்கான் கார்னியான்னு சொல்லும்போது தட் இஸ் அவுட்டர் லேயர் ஆன்டீரியர் பார்ட்னு கூட சொல்லுவோம் அண்ட் லைட் வந்து இது வழியாக தான் என்டர் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் கார்னியா தட் இஸ் கார்னியா ஓகேவா இதை வந்து ஃபுல்லாக ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லுவோம் போஸ்டீரியர் சைடு ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம் ஆன்டீரியர் சைடு இந்த சின்னதாக போட்டிருக்கேன்ல அப்படி பெண்டா அதுதான் வந்து கார்னியான்னு சொல்லுவோம் ஓகேவா அண்ட் இது வந்து அவுட்டர் லேயர் அவுட்டர் லேயராக வந்து இருக்குது லைட்டு என்ட்ரி ஆகணும் நம்ம ஐக்குள்ள அப்படின்னா இது வழியாக தான் லைட் வந்து என்ட்ரி ஆக முடியும் அப்போ இங்கே வந்து என்னென்னா இது அவுட்டர் லேயர்னு கொஸ்டின் பண்ணியிருந்தா ஓகே அண்டு இதுக்கும் என்னென்னா ஏ வாஸ்குலார்னு சொல்லுவோம் இதில் என்ன இருக்காது அப்படின்னா வந்து தட் இஸ் பிளட் வெசலோ வேறு ராட் கோன்ஸ் ஏதோ இது எதுவும் இருக்காது ஸோ வந்து இதையும் நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம் ஈஸியாக கார்னியாவை அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஆப்ஷனை பாருங்கள் ஐரிஸ் ஐரிஸ் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் இண்டிவிஜுவல் கலர் கலர்ஸ் டிஃப்ரென்சியேஷனுக்கு தான் வந்து யூஸ் ஆகும் இண்டிவிஜுவலாக ஒரு கலரை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு அண்ட் இது வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளாட் ரிங் ஷேப்பில் இருக்கும் கார்னியாவுக்கு பின்னாடி இருக்கும் ஐரிஸ் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ரெட்டினாவில் வராது இந்த கார்னியா ஆப்ஷனும் இல்லை ஐரிஸ் பார்ட்டும் வந்து ரெட்டினாவில் வராது ஏன் அப்படின்னா ரெட்டினாங்கிறது போஸ்டீரியர் சைடு உள்ள பார்ட்டு இங்கே பாருங்கள் கார்னியா அப்படிங்கிறது ஆன்டீரியர் சைடு இருக்குது ரெட்டினா அப்படிங்கிறது இந்த ப்ளூ கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா முட்டை எக் ஒரு எக்கு ஷேப்பில் இதுதான் வந்து ரெட்டினா போஸ்டீரியர் சைடு வர்றது ரெட்டினா ஆனால் இங்கே கார்னியா அப்படிங்கிறது வந்து அவுட்டர் சைடு அண்ட் ஆன்டீரியர் சைடு அப்போ கார்னியாவும் வராது அண்ட் ஆல்சோ ஐரிஸ் சொல்லும்போது ஐரிஸும் எங்கே இருக்குன்னா இந்த கார்னியாவுக்கு பிஹைண்டில் தான் இருக்குது பின்னாடி தான் இருக்குது அதை தான் சொன்னோம் என்ன ஷேப் அப்படின்னா ஃப்ளாட்டாக ரிங் இந்த ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ளாட்டாக ரிங் ஷேப்பில் இருக்குது தட் இஸ் ஐரிஸ் இது இண்டிவிஜுவல் கலர் டிஃப்ரென்சியேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் ஈஸியாகவே நம்மளால் ஆப்ஷனை ஒமிட் பண்ண முடியுது என்னென்னா கார்னியாங்கிறது ஆன்டீரியர் பார்ட்டு அது வந்து எதில் வராதுன்னா ரெட்டினாவுக்குள்ளே வராது ஸோ கார்னியாக ஒமிட் பண்ணலாம் ஐரிஸும் அதே தான் ஆன்டீரியர் பார்ட் கார்னியாவுக்கு பின்னாடி இருக்குது ஆனால் அது வந்து ரெட்டினாவில் வராது ஸோ ஐரிஸையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம் அண்ட் ஆப்டிக் நர்வுங்கிறதும்
ரெட்டினாவுக்கு உள்ள வராது, அதுவும் வெளில இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபோபியா சென்ட்ராலிஸ் தான் கரெக்டான ஆன்சர். அதை நான் வந்து டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் இது ஐயில், இதுதான் இந்த ப்ளூ தான் வந்து எக் ஷேப்பில் போட்டிருக்கதான் ரெட்டினா. இந்த ரெட்டினாவுக்குள்ளே எல்லோ கலர் ஒரு பார்ட்டு, எல்லோ உள்ள ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இதுதான் வந்து ஒரு எல்லோ பார்ட் இருக்குது. இதுக்கு பேர் வந்து மெக்குலா லூட்டியான்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த மெக்குலா லூட்டியாவுக்கு உள்ளே வர்ற அந்த ரெட்டினாவோட லேயர் எப்படி இருக்குன்னா ஒரு வி ஷேப்பு போட்டிருக்கேன்னா, தட் இஸ் ஒரு இடத்துல வந்து பள்ளமாக மாறிட்டு திரும்ப வந்து சேருது. ஒரு பள்ளம், ஒரு கேப்பு, ஒரு பள்ளம் விழுந்து திரும்ப வந்து சேருது. அந்த பள்ளத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபோபியா சென்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பள்ளம் மெக்குலா லூட்டியா அப்படிங்கிற அந்த எல்லோ பார்ட்டுக்குள்ளே, மஞ்சள் நிற பகுதிக்குள்ளே ஒரு பள்ளம் உருவாகுது. அந்த பள்ளத்தை தான் நம்ம ஃபோபியா சென்ட்ராலிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பள்ளத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அதிகமான அளவில் அடர்த்தியான கூம்பு செல்கள் வந்து இருக்குது. ஓகேவா, அண்டு இந்த கூம்பு செல்கள் அதிகமான அளவில் இந்த இடத்துல இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு டிரைவிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரீடிங் பண்ணுறதா இருக்கட்டும், மைனூட்டாக ஒரு மைனூட் விஷன் அதை தான் வந்து இந்த கோன்ஸ் வந்து செய்யுது. மைனூட்டாக எதையாவது நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு மைனூட்டான ஒரு விஷனை கொடுக்குறோம்னா அப்போ தான் இந்த கோன் செல்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபோபியா சென்ட்ராலிஸில் உள்ள அதிகமான அடர்த்தி உள்ள அந்த கோன் செல்ஸ் வந்து அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது மைனூட் விஷனுக்காக. ஸோ ஆன்சர் ஃபோபியா சென்ட்ராலிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 110வது கொஸ்டினா 2017 கேட்டிருந்தது. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ள அவற்றின் வேதி அமைப்பு, விட்டமினின் வேதி அமைப்பு இதுவாகும்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஆப்ஷன்ஸ் ஆர் விட்டமின் A1, விட்டமின் இ, விட்டமின் A2, விட்டமின் டி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ADEK இது எல்லாமே ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், இது எல்லாமே கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் இங்கே கொடுத்துருக்குது ADEK. அண்ட் விட்டமின் A1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் A1 இதோட நேம் வந்து நம்ம ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங் ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 H3C H3C வர்ற மாதிரி இருக்கும், பாண்டு இடையில இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் ஒரு ரிங்கு தான் இருக்கும், அதோட மற்றதெல்லாம் ஜாயிண்ட் ஆகி தான் வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ஒரு ஷேப்புக்கும் இந்த ஷேப்புக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லானா அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சராக தான் வந்து வருது CH3 CH3 CH3. ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த ரிங்கோட ஒரு பார்ட் மட்டும்தான் வருது, அதனால ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ விட்டமின் A1 ரெட்டினால்னா ரிங் ஷேப்பில் இருக்குது, அதில் மற்றதில் எதுவும் இருக்காது, அப்படியே ரிங்கு மட்டும் ஒன் சைடு போய்க்கே இருக்கும் அப்படி மெமரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இதோட மாலிகுலர் ஃபார்முலா C20H30O அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதையும் கேட்கலாம், ஒருவேளை கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கேட்காம மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கூட கேட்கலாம், C20H30O சொல்லுவோம். அண்ட் விட்டமின் 2, ஸோ இது வந்து ஆப்ஷன் A1 இருக்க முடியாது, ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வேறு, இதோட ஸ்ட்ரக்சர் வேறு. அண்ட் பியை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு A2 விட்டமினை பார்த்தோம்னா இதோட நேம் என்ன அப்படின்னா டிஹைட்ரோ ரெட்டினால் ஆர் VA2 அப்படின்னு வந்து சொல்கிறோம், டிஹைட்ரோ ரெட்டினால் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சரும் வந்து எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட A1 A2னாலே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், ஸ்லைட்டாக தான் டிஃபர் ஆகும். அப்போ இதுவும் சேமாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இந்த பாண்டு மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் சேமாக இருக்குது. ஓகே, அப்போ A1 A2 அப்படின்னா இந்த டிஃப்ரென்சியேஷன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்டு நம்மளுக்கு வந்து க்வெஸ்சன் பண்ணால் தான் நம்ம டவுட்டாக இருக்கணும் தவிர, ஆனால் இது ரெண்டும் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது, விட்டமின் A2 கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அண்ட் விட்டமின் டி அப்படின்னு சொல்லும்போது இதோட ஃபார்முலா என்னென்னா C28H44O அப்படின்னு சொல்கிறோம், C28H44O சொல்கிறோம். இதை வந்து கோழி கால்சிபெரால் அப்படின்னு வந்து சொல்லுவோம், விட்டமின் டியை வந்து கோழி கால்சிபெரால் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்குது ஸ்ட்ரக்சரே, மற்றதெல்லாம் ஹரிசாண்டலாக இருந்துச்சு, இது பார்த்தோன்னா டோட்டலாகவே வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. இங்கே ஒரு ரிங் இருக்குது, இங்கே ஒரு ரிங் இருக்குது, இங்கே ஒரு ரிங் இருக்குது.
ஸோ த்ரீ ரிங்ஸ் வருது, மற்றதெல்லாம் ஒரு ரிங் தான் வந்துச்சு, இது வந்து த்ரீ ரிங்ஸ் வருது. ஸோ இதுவும் கிடையாது, ஈஸியாக அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் டிஃப்ரென்சியேட் பண்ண முடியுது. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து நான் விட்டமின்ஸ் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ விட்டமின் டியோட ஸ்ட்ரக்சரும் இங்கே உள்ள ஸ்ட்ரக்சரும் சேம் கிடையாது. ஸோ நம்ம ஈஸியாக ஆன்சரை ஒமிட் பண்ணிடலாம். விட்டமின் டியும் கிடையாது. ஸோ ஏயும் இல்லை, ஏ டூவும் இல்லை, டியும் இல்லைன்னா அப்போ ஈயோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 109 கொஸ்டினாக கேட்கப்பட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா, மீரோமயோசினின் கோள வடிவ தலைப்பகுதி இவற்றை இணைப்பதற்கான என்சைமை கொண்டுள்ளது. மீரோமயோசினின் கோள வடிவ தலைப்பகுதி இவற்றை இணைப்பதற்கான என்சைமை கொண்டுள்ளது. ஆப்ஷன்ஸ் ஆர் மயோசின் மட்டும், ஆக்டின் அண்டு ஏடிபி, கால்சியம் 2+ அண்டு அசிட்டைல் குலைன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீரோமயோசின்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். தசை மசல் கண்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, தசை சுருக்கத்தில் பங்கு பெறும் ப்ரோட்டீன் வந்து, ப்ரோட்டீன்ஸை நம்ம ஆக்டின் மயோசின்னு சொல்லுவோம். மசல் கண்ட்ராக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ப்ரோட்டீன்ஸை ஆக்டின் மயோசின் சொல்லுவோம். அதில் மோனோமெரிக் யூனிட் ஆஃப் மயோசின், மயோசினோட மோனோமெரிக் யூனிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மீரோமயோசின் அப்படின்னு சொல்கிறோம். மோனோமெரிக் யூனிட் ஆஃப் மயோசின் தட் இஸ் மீரோமயோசின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மீரோமயோசினின் கோள வடிவ தலைப்பகுதி இவற்றை இணைப்பதற்கான என்சைமை கொண்டுள்ளது. கோள வடிவ தலைப்பகுதி என்ன எதை வந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஒரு டெய்ல் இருக்குது, ஒரு ஹெட் இருக்குது, அடுத்து ஒரு ஷார்ட்டான ஒரு ஆம் இருக்குது, ஃபைனலாக ஒரு டெய்ல் இருக்குது. இதுதான் அந்த மீரோமயோசினோட ஸ்ட்ரக்சர். ஒரு ஹெட்டு, ஒரு ஷார்ட் ஆம், ஒரு டெய்ல் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், அதோட தலையில் என்ன இருக்குது, ஹெட் ரீஜியன்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அங்கே என்ன இருக்குன்னா ஆக்டின் ப்ளஸ் ஏடிபிஎஸ் என்சைம் இருக்குது. தலையில் ஹெட் ரீஜியனில் ஆக்டின் ப்ளஸ் ஏடிபிஎஸ் இருக்குது. ஆம் ஷார்ட் ஆம்ல கால்சியம் 2+ அயான்ஸ் வந்து இருக்குது. அண்ட் டெயிலில் பார்த்தோன்னா மயோசின் வந்து இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட கொஸ்டின் வந்து தலையில் என்ன இருக்குது, அதோட ஹெட் ரீஜியனில் என்ன இருக்குதுன்னு கேட்டதுனால ஆக்டின் ப்ளஸ் ஏடிபின்னு சொல்கிறோம். இதே ஒரு வேளை அதோட டெயிலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மயோசின் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆக்டின் வந்து ஹெட் ரிஜியன்லையும், மயோசின் வந்து டெய்ல் ரிஜியன்ஸ்லையும், இடையில இருக்க ஷார்ட் ஆம்ல கால்சியம் ++ அயான்ஸும் வந்து இருக்குது. ஓகேவா, அண்டு இந்த தலையில் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹெட்ரிஜியனில் ஹெவி மீரோமயோசின் வந்து இருக்கும். ஹெட்ரிஜியனில் இது கூட கேட்கலாம், ஹெட்ரிஜியனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹெவி மீரோமயோசின். ஓகேவா, ஹெட்டு ஹெவி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு டெயிலில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து லைட் மீரோமயோசின் வந்து இருக்குது. அப்போ டெயிலில் என்ன இருக்குன்னா என்ன ப்ரோட்டீன் இருக்குன்னா மயோசின் இருக்குது, அண்டு அது லைட் மீரோமயோசினாக இருக்குது. அண்ட் ஹெட் ரீஜியனில் பார்த்தோன்னா ஹெவி மீரோமயோசின் இருக்குது, அண்டு ஆக்டின் ப்ளஸ் ஏடிபி என்சைம்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேவா, அதோட ஷார்ட் ஆம்ல CA2+ அயான்ஸ் வந்து இருக்குது. இதுதான் மீரோமயோசினோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ ஆன்சர் மயோசின் மட்டுங்கிறது வந்து கிடையாது, ஏன்னா அது டெய்ல் ரிஜியன்ஸில் இருக்குது. நம்மளுடைய கொஸ்டின் வந்து ஹெட்டு தலைப்பகுதியில். அண்டு CA++ அயான்ஸ் சொல்கிறாங்க, CA++ அயான்ஸ் வந்து ஷார்ட் ஆம்ல இருக்குது, தலையில் இல்லை. ஸோ இதையும் ஒமிட் பண்ணலாம். அண்டு அசிடைல் குலைன் அப்படிங்கிறது மசலில் வராது, தட் இஸ் நர்வ்ஸில் வரும். ஓகேவா, அது வந்து நியூரல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அசிடைல் குலைனை ஈஸியாக ஒமிட் பண்ணிடலாம், அண்டு CA+ அயான்ஸையும் ஒமிட் பண்ணிட முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு மயோசின் வந்து கிடையாது. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆக்டின் அண்டு ஏடிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.